ஹலோ காந்தா அவங்க ஆச்சி இன்றைக்கி நம்ம முத்தலுக்கு சீரோட அப்கமிங் தான் தங்கி பார்க்க போகிறோம் இங்கே வந்து முத்தலுக்கு கர்ப்பமான விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியலேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது எதுக்காக அப்படின்னா மறுபடியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பூமி வீட்டுக்கு போய் பூமியோட சேர்ந்து வாழ சொல்லுவாங்க அதனால் என்னால் அஞ்சலி இருக்க வீட்டில் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் முத்தலக அதை மறைக்கிறாங்க இருந்தாலும் பூமிக்கு நிறைய ரொம்ப டவுட்டாகவே இருக்குது என்னடா இது முத்தலுக்கு கர்ப்பமாக இருக்க மாதிரி இருக்கலாம் அடிக்கடி மயக்கம் போடுறாங்க இந்தமாரி உடம்பு சிலாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பூமிக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி எப்படியாவது முத்தலைகிட்ட இருந்து டெஸ்ட் ரிப்போர்ட் சாம்பிள் எல்லாத்தையும் வாங்கி அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணுறாரு எப்படின்னா அவர் ஒரு டாக்டர் மாதிரி சும் வேஷம் போட்டு போய்ட்டு இந்த மாதிரி முத்தலைகிட்ட போய் மேடம் உங்களோட உடம்பு வீக்காக இருக்குது நீங்கள் உங்களோட சாம்பிள் ரிசல்ட்லாம் கொடுங்க நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேப்லெட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்தலகம் அதை நம்பி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பூமி என்ன பண்ணுறாரு அந்த ரிசல்ட்டை எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்வேதாவோட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சீஃப் டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு இந்த மாதிரி அந்த ரிசல்ட்டில் என்ன வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து சீஃப் டாக்டர் வாங்கிட்டு போய்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு தரவா செக் பண்ணி பார்த்தால தெரியுது இந்த மாதிரி இந்த ரிசல்ட்டில் இருக்கிற பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமிட்ட சொல்கிறாரு அது கேட்டோன்னா பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் பொன்னாட்டி முத்தலைக்கு எப்படியோ வந்து கர்ப்பம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு இந்த சந்தோஷத்தை யார்ட்டையே சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உடனே பேச்சுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முத்தலை கர்ப்பமாக இருக்காம் நான் இப்போ வந்து அதோட ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே பேச்சையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் மருமகன் எப்படியோ வந்து கர்ப்பம் எனக்கு தெரியும் அவள் கர்ப்பமாக இருக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் எல்லா சிம்டம்ஸும் அவளுக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்போ சொர்ணமும் நான் சொன்னேன் பார்த்தியா நேற்றே சொன்னல முத்தலக வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கும் பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லி சொர்ணமும் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பேச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம என் மருமக முத்தலகுக்கு வந்து நான் நிறைய சீர் செய்ய போகிறேன் இந்தமாரி அவள் கர்ப்பமாக இருக்கிறது இந்த ஊர் முன்னாடி எல்லாருகிட்டையும் சொல்லி இந்த ஊரோட வாயை அடைக்க போகிறேன் எல்லாரும் என் மருமகளை எப்படிலாம் தப்பாக பேசுனாங்க அதனால் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து ரொம்ப தடவு அந்த சீரெலாம் ரெடி பண்ணுறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தவுடனே அஞ்சலி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஏன் ஏன் அத்தை நான் தான் வந்து உண்மையான உங்களோட முதல் வாரிசை நான் தான் சம்மந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீங்கள் எதுவுமே இந்தமாதிரி பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேச்சியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு வந்து பேச்சு டென்ஷன் ஆகி நீ வந்து என்னோடய உண்மையான மருமங்களே கிடையாது நான் என் பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது முத்தலகு அவள் தான் என்னோடய உண்மையான மருமக நீ வந்து என் பையனையும் நம்ம குடும்பத்தையும் நீ ஏமாற்றி இந்த மாதிரி நீ என் மருமகன்னு சொல்லிட்டு நீ உள்ளே இருக்க நான் ஒன்றும் எப்போவுமே என் மருமகளோட நான் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் சொல்லப்போனால் நீ என் மருமகளே கிடையாது என் முத்தலகு தான் உண்மையான மருமக அப்படின்னு சொல்லி பேச்சு ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க இதை கேட்டவொன்னே அஞ்சலி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இவங்க நம்மளை மதிக்கவேட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பேச்சு வந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி என் மருமக வந்து கர்ப்பமாயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலக தப்பாக பேசின எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி என் மருமகளுக்கு நான் வந்து சீர் செய்ய போகிறேன் என் மருமகளை நான் திருப்பி கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக தடபுடலாக மேலதளத்தோடு வந்து பேச்சு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் முத்தலகை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க என்னடா நம்ம கர்ப்பமானது யார்ட்டையுமே சொல்ல முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி முத்தலகை வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் குழந்தையையும் என்னையும் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேச்சு வந்து அந்த சீர்வரிசையோட திலகாவோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அங்கே வந்து சேர்ந்தவொன்னே முத்தலகை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்தலகு நீ கர்ப்பமாயிட்டேன் எனக்கு தெரியும் முத்தலகு என்னோடய குடும்ப வாரிசு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்தலகை பார்த்து ரொம்ப க மனம் உருகி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்தலைக்கு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க எப்படினா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் யாருக்கிட்டையுமே சொல்லலையே எப்படி இந்த விஷயம் வந்து அத்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் குடும்பமே என் கூட இருக்குது அப்படிங்கிற இன்னொரு மன திருப்தி அவங்களுக்குள்ளே வருது அதுக்கப்புறம் அவங்களும் சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது கைஸ் அப்கமிங் எபிசோடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ